வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனல்ல நிறைய ட்ரெயின் ஜேர்னியை பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது செங்கல்பட்டுல இருந்து அரக்கோணம் டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் எப்படி போறதுன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. செங்கல்பட்டுல இருந்து நீங்க பீச் போயிட்டு போறது பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் அதிகம், 1 hour 45 minutes உங்களுக்கு சேவ் பண்ற மாதிரியான ஒரு ட்ரெயின் தான் இது. இந்த ட்ரெயினை பற்றி சொன்னோம்னா டைமிங் வந்து உங்களுக்கு ரேர் தான், இதை நீங்க கவுண்டர்ல கேட்டு தான் இந்த ட்ரெயினில் ஜேர்னி பண்ணோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 or 2 தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த ஜேர்னியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா பீச் டு தாம்பரம் மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒன்றும் இல்லை செங்கல்பட்டு வந்துட்டு போகிற மாதிரி 1/2 hour ஒன்றும் இந்த ட்ரெயின் அவைலபிள் கிடையாது. இது ஒரு ரெகுலர் ட்ரெயின் கிடையாது. கரெக்டாக டைமிங் தெரிஞ்சு நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அரக்கோணத்துக்கு ரீச் பண்ணிடலாங்க. செங்கல்பட்டு ட்ரெயினில் இப்போ நான் ஏறிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ வாங்க 1 by 1 என்னென்ன ஸ்டேஷன் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் நான் நினைக்கிறேங்க. பொதுவாகவே செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் பீச்சுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும், அதே நேரத்தில் காஞ்சிபுரத்துக்கும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த ட்ரெயின் ஏறதா இருந்தாலும் கேட்டுட்டு முன்னாடி பார்த்துட்டு ஏறுங்க. ஏன்னா இந்த அரக்கோணம் ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிறவங்கலாம் ரன்னிங்கில் ஏறினாங்க, அதை என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சுது. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் ட்ரெயின் தாங்க. இந்த ட்ரெயின் பீச்சிலேருந்து தாம்பரம், தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு, இப்போ செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணம் போயிட்டுருக்குங்க. இந்த ட்ரெயினோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா 12:40 இது பீச்சிலேருந்து கிளம்புது, தாம்பரத்துக்கு 1:35 வருது, இப்போ செங்கல்பட்டுக்கு 2:30 வந்து சேர்ந்ததுங்க. செங்கல்பட்டுக்கு அடுத்ததாக ஃபஸ்ட்டு வர்ற ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் தான் வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரூட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ட்ரெயினோட டைமிங் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் பாலூர் ரயில்வே ஸ்டேஷன். உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து இந்த பாலாஜாபாத்துக்கு பஸ் வசதி இருக்குங்க.
ட்ரெயின் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம ஸ்பீடாக இருந்ததுங்க. ஒரு சூப்பர் ஜேர்னியாக இருந்தது. பாலாஜாபாத்துக்கு அடுத்து வர ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நத்தப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹேண்டிகேப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் தான் அவரோட கை போச்சு. அதனால் என்னையே அதிகபட்சமாக ஃபுட்போர்டில் நிற்க வேணாம்னு சொல்லியிருந்தாரு. நானும் இங்கே எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஃபுட்போர்டில் ரொம்ப நேரம் நிற்காதீங்க, கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு உள்ளே வந்துருக்கு. ஓகே வியூவர்ஸ், அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் காஞ்சிபுரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாலும் நீங்கள் இந்த காஞ்சிபுரம் கோவில்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போகிறவங்க போகலாங்க. இப்போ ட்ரெயின் உள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கிறது தாங்க காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:20. இங்கே பார்த்தீங்கன்னா செண்டமேளம் குரூப்பு கேரளாலேருந்து நல்லா தூங்கிக்கிட்டே வந்து இந்த காஞ்சிபுரத்தில் இறங்கிட்டாங்க. செண்டமேளம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம ரெஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காஞ்சிபுரம் வந்து ரீச் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து திருமால்பூர் வழியாக இப்போ அரக்கோணம் எப்படி ரீச் ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த காஞ்சிபுரம் ஸ்டேஷனில் வண்டி நிற்கும்போது பக்கத்துலேயே ஒரு சூப்பரான கூட்ஸ் வண்டி ஒன்று கிராஸ் ஆச்சுங்க. இந்த கூட்ஸ் வண்டி ஃபுல்லாக காட்டுவேன்லாம் நினைக்காதீங்க. ஓகே வியூவர்ஸ், காஞ்சிபுரத்துலேருந்து இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமால்பூர், தக்கோலம் அண்ட் அதுக்கு அடுத்ததாக நம்மளோட டெஸ்டினேஷனான அரக்கோணம் ரீச் ஆகிடுங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், நான் முதல் பெட்டியில் உட்கார்ந்ததுனால எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஜேர்னி. சும்மா காற்றை கிழிச்சிக்கிட்டு நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் இப்போது. அண்ட் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோடு போட்டுட்ருக்காங்க. இந்த ஏரியா பேர் தாங்க புதுப்பாக்கம். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பிடிவி செங்கல்பராய நாயக்கர் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோட்டில் தாங்க ஆரணி திருப்பதி பஸ்ஸு போகிறத நான் பார்த்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வழியாக தான் போகுது. அரக்கோணம் தாண்டி திருத்தணி, திருத்தணி தாண்டா திருப்பதிங்க. இப்போ ட்ரெயின் நிற்கிறது தான் திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷன். காஞ்சிபுரம் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா 3:45 நம்ம திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். இப்போது அடுத்தது என்ன ஸ்டேஷன்றத பார்க்கலாம்.
அடுத்ததாக ட்ரெயின் இப்போ நிற்க போகிறது தாங்க தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம கிட்டத்தட்ட ஸ்டேஷன்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வரப்போகிறது அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த தக்கோலத்திலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரெயின் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்டத்தட்ட அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் கூட்ஸ் வண்டியை பார்க்கலாம். இந்த ட்ரெயின் போகிற வேகத்தில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வண்டியில் தான் நாங்கள் போவோம்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே அதே ஸ்பீடில் கூட்ஸ் வண்டியும் கிராஸ் ஆகி போயிடுச்சு. இப்போது நான் போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. பக்கத்தில் நீங்கள் பார்க்கறது தான் உங்களுக்கு ஜோலார்பேட்டை, காட்பாடி அண்ட் அப்படியே கேரளாவுக்கு போகிறதுக்கு உண்டான ட்ரெயின் ரூட்டுங்க. இதுவே அடுத்ததாக இப்போ நீங்கள் ரைட்டில் பார்க்கறது தாங்க வந்து திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு உண்டான ரூட். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம அரக்கோணம் ஜங்ஷனுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இந்த செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணத்துக்கு வர டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டருங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம செங்கல்பட்டில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே அரக்கோணத்தில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இது ரொம்பவே ஒரு சூப்பரான ரூட்னே சொல்லலாம். டைமிங் தெரிஞ்சு நீங்கள் இந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் சேவாகும், அலைச்சல் எதுவுமே இருக்காது, ஒரு சூப்பரான ரைடுனே சொல்லலாம். இந்த 4:05 அரக்கோணம் ரீச் ஆன இந்த ட்ரெயின் 4:40 இங்கேருந்து திரும்ப செங்கல்பட்டு தாம்பரம் பீச்சுக்கு திரும்ப எடுக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ஜேர்னி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ 2:30 ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி, இங்கே 4:05 நான் அரக்கோணம் வந்து ரீச் ஆகிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெப்பிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.